फ्रेंड्स वेलकम टू सज्जन यूट्यूब चैनल इप्पा नम्म एन्ना पाक्क सेय्यप्पोरोम्ना अरिसि मावु इरुक्कल्लैया अदु वंदु वेरुम अरिसि किडैयादु इदु सिगप्परिसिन्नु सोल्लुवांगा इल्लैया अंद कादुकुत्तिक्कलाम सेय्वांगल्ल अंद अरिसियुम कव्वुनि अरिसिन्नु सोल्लुवांगा कोंजम अंद सिगप्परिसि मादिरि कोंजम अडर करुप्पा इरुक्कर मादिरि इरुक्कुम अंद मादिरि अरिसि इदु अरिसि रेंडुत्तैयुम सेर्त्तु अदावदु ओरु किलो अरिसि पच्चै अरिसियिल अरै किलो सेर्त्तु मोत्तम् रेंडु किलोवा अरैच्चेन் அந்த கவுனி அரிசியும் சிகப்பரிசியும் சேர்ந்த மாவு இந்த அரிசி மாவு வச்சு இப்போ வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம் எனி டைம் வந்து குழந்தைங்களுக்கு இது கொடுக்கலாம் குழந்தைங்க வந்து சாப்பாடுலாம் சாப்பிடாம இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவும் நல்லது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா முந்திரி பயிறு ஒரு 10 முந்திரி பயிறு அதை உடச்சி வச்சுருக்கேன் இது வந்து வெள்ளரி விதை இது தர்பூசணி இது பரங்கி விதை இது வந்து ஏலக்காய் வாசனைக்காக அதாவது தேங்காய் கூட சேர்த்து அரைச்சி நான் பாலை எடுத்துகிட்டு வந்துடுறேன் பால் இதுக்கு செய்யறதுக்காக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ வந்து தேங்காய் அரைச்சி பால் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நீங்கள் வந்து மாட்டுப்பால் வேணாலும் சேர்த்துக்கலாம் அதாவது சுத்தமான பசுப்பால்னா சேர்த்துக்காங்க இல்லைன்னா நீங்களும் இதே மாதிரி தேங்காய் பாலே சேர்த்துக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறதுக்காக நெய் வச்சுருக்கேன் மாவு வந்து பொரிக்கிறதுக்காக இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ வானலில் நெய் காய வச்சுருக்கேன் இந்த நட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாத்தையும் இதில் கொஞ்சமாக சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து இதில் கொஞ்சம் அந்த இளம் சூட்டில் பொரித்து இந்த தட்டில் எடுத்துக்கலாம் நம்ம இது கொஞ்சம் பொரிஞ்சாலே போதும் இந்த வாசனைக்காக தான் இதில் பொரிக்கிறது ஏன்னா நெய்யோட வாசனை வரணும் இல்லையா இது கடிச்சு தின்னும்போது நல்லா வாசனையாக பொறப்பொறன்னு இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க சாப்பாடு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது எல்லா சத்துமே நல்லா கிடைக்கும் இப்போ வந்து நல்லா இது பொரிஞ்சிருச்சு இப்போ இதை நான் பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்றேன் இப்போது இதை பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன் வறுத்தது எல்லாத்தையும் இப்போ இந்த கிளாஸில் வச்சுருக்கேன் இல்லையா இது வந்து 100 கிராம் இருக்கிற அளவு இந்த மாவு இதை வந்து அப்படியே இந்த நெய்யில் சேர்த்து நம்ம பொரிக்கலாம் லேசாக சூடாகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வறுத்துக்கலாம் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு இதை வறுத்த போதும் இது 2 நிமிஷம் நல்லா பொரிஞ்சிருச்சு நல்ல நெய்யோட வாசனையும் அந்த அரிசியோட வாசனையும் வருது இப்போ வந்து இந்த தேங்காய் பால் இருக்குல்லையா இதை சேர்த்து ஸ்லோவில் தான் வச்சுருக்கணும் அடுப்பேன் இப்போ இதை சேர்த்து நம்ம கிளறலாம் இந்த பால் எல்லாத்தையும் ஊற்றி கைவிடாத கிளறிக்கினே இருக்கணும் இதை நீங்கள் கரைக்கும்போது இது இந்தளவுக்கு தண்ணியாக வரலைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் முதல் பால் ரெண்டாம் பால்லாம் கிடையாது தேங்காய் பால் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் தண்ணியாக இருக்கா இந்த மாதிரி ஒரே போல் தண்ணியாக வர மாதிரி கலந்துக்கினிங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக வெந்துடும் இப்போ வந்து இது வெந்துக்குன்னு இருக்கும்போது கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது அதுங்காட்டியும் ரெடி ஆகிடும் இது இப்போ கொதிச்சு கிண்டிக்கிட்டே இருக்கலாம் அதுங்காட்டியும் இந்த அளவு கிளாஸ் காமிச்சேன் இல்லையா இந்த கிளாஸில் 3/4 அளவுக்கு சர்க்கரை எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் இப்போ இதை கொதிக்கும்போது அந்த தேங்காய் பாலோட வாசனை நல்லா சூப்பராக இருக்குது இதே போல் செஞ்சு கொடுங்க நீங்கள் வந்து சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட வேணால் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் நான் ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி செய்யும்போதே நல்லா கெட்டியாக வந்துடும் இந்த பாருங்கள் இன்னொரு இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக உறைஞ்சி தட தடன்னு வரும்போது இப்போ வந்து நம்ம இந்த சர்க்கரை வச்சுருக்கேன் இல்லையா நீங்கள் 1/2 கப்பு வேணாலும் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க சர்க்கரை எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன் இப்போது இதில் நல்லா கலந்துட்டால் இது இன்னும் இறுகி வந்துடும் நீங்கள் நாட்டு சர்க்கரை அதெல்லாம் கூட கலந்துக்கோங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு செய்கிறன்றதுனால நான் இதே அளவு சர்க்கரை செஞ்சுருக்கேன் இது கலர்லாம் எதுவுமே கிடையாது அந்த அரிசியோட கலர் மட்டும்தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதே போல் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க இப்போ எப்படி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டாமல் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் நெய் தடவி அதில் வைக்கலாம் இப்போ நான் இந்த தட்டில் நெய் தடவிருக்கேன் நெய்யோட வாசனை நல்லாயிருக்கு இதுலேயும் இருக்குது அந்த இப்போது இதில் எடுத்து அதை வச்சிடலாம் இப்போது
அந்த பானிலேருந்து இப்போ பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுருக்கேன். இது ஒரு தட்டில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி தட்டில் இந்த கையில் லேசாக தண்ணி தொட்டு மேலே இப்படி சமப்படுத்தினீங்கன்னா இந்த மாதிரி வரும். சூடாக இருக்கும்போதே எடுத்து மாற்றி வச்சுருங்க, அப்போ தான் அழகாக இந்த ஷேப்புக்கு வரும். இப்போ வந்து இந்த நட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வறுத்த நட்ஸுங்களை இதில் மேலே நான் போடுறேன். இப்போ அந்த நட்ஸ் இருக்குல்ல வறுத்தது, அது எல்லாத்தையும் இது மேலே போட்டு நான் இந்த கையால் இந்த மாதிரி லேசாக இப்படி தட்டி தட்டி வச்சுருக்கேன். இது வந்து இன்னொரு 15 நிமிஷம் சூடாக இருக்குது. நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை ஸ்லைஸாக கட் பண்ணால் அப்படியே அல்வா போல் சூப்பராக இருக்கும். இதே போல் உங்களோட வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இதே அரிசிங்களில் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக. அதுக்காக தான் இதை செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அடுத்தடுத்த வீடுகளை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க.